ஸ்டோன் வச்சிருக்கோம். எங்க வீட்ல ஒரு பாசி மாதிரி கடிச்சது. அது வந்து உள்ள போட்டுருக்கோம். தண்ணிக்குள்ள போட்டா அழகா இருக்கும்னு போட்டுருக்கோம். இது வந்து பேம்பூ செடி. இப்போ வந்து கீழே இருக்கறத நான் சொல்றேன். இது வந்து எங்க வீட்ல சமையல் இதுல கடிச்சது எனக்கு. இது லைட்டா கீழ வந்து இது ஹோல்ஸ் போட்டுருந்துச்சு. அதனால வந்து இது தூக்கி போட எனக்கு மனசு வரல. அதனால இது வச்சு அழகா இருந்துச்சுட்டு இல்லை செடி வைக்கலான்ட்டு வச்சோம். வச்சோடனே இங்க வந்து அந்த கல் அந்த மீன் கல்க்கெல்லாம் போடுவாங்க அந்த மாதிரி அழகான இருந்துச்சுன்னு சொல்லி அது தண்ணியெல்லாம் வெளியே போகும்னு சொல்லிட்டு இங்க வச்சிருக்கோம். நாங்கள் கல்லெல்லாம் வச்சிருக்கோம். அழகாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு கல் வச்சிருக்கோம். கல் வச்சு நல்லா தண்ணியெல்லாம் வெளில வருதுன்னு சொல்லிட்டு கல் வச்சிருக்கோம். வாங்க அடுத்தது போலாம். இது வந்து வேஸ்ட் பாட்டில் கிடச்சது எங்களுக்கு வீட்டில் கிடச்சது. அந்த ரிப்பன் எங்கள்கிட்ட இருந்துச்சு. அதனால அதை அழகாக கட் பண்ணி இப்படி போட்டு நல்ல ஸ்டோன் வச்சு ரெண்டு ஸ்டோன் வச்சு இந்த மாதிரி அழகாக வச்சோம். அது கூட சுற்றி தான் பண்ணி ரெண்டு பாட்டில் கிடச்சது. அதனால அதை வச்சு அழகாக செஞ்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வாங்கி இது பார்க்கலாம். இது வந்து ஒரு பாட்டில் கிடச்சிது. அது நல்லா டிசைனாக இருந்துச்சு. நல்லா பாக்ஸ் பாக்ஸாக இருந்துச்சு. அது அழகாக இருந்துச்சுன்னு சொல்லி அதுக்கு நாங்கள் நெயில் பாலிஷ். இது வந்து வேஸ்ட் கிடச்சிது. அதனால் இதுக்கு நல்லா நெயில் பாலிஷ் வச்சு கலர் கலராக இருந்துச்சுன்னு சொல்லி அடித்தேன். இது வந்து ஸ்டோன்ஸ்லாம் எங்கிட்ட நிறைய இருந்துச்சுன்னு சொல்லி ஸ்டோன்ஸ்லாம் சுற்றி பண்ணி அழகாக டிசைன் பண்ணோம். ரிப்பேண்ட் வச்சு அதே மாதிரி பண்ணி இந்த இது இந்த ஸ்டோன் தான் இங்கே ஒட்டி இதுக்குள்ளே நாங்கள் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். வாங்க இது நம்ம வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வச்சாச்சு. இப்போ வந்து நாங்கள் சின்ன சின்ன வேஸ்ட் திங்ஸை வச்சு பண்ணதை இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அடுத்த வீடியோவில் மார்னிங் அடுத்த வீடியோவில் நான் வெளியில் இருக்க சின்ன சின்ன வேஸ்ட் திங்ஸை வச்சு செஞ்ச இதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். Thank you.